இயற்கை வழி விவசாயம் பகுதியினை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். நாங்கள் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் இயற்கையான முறையில் வந்து சில உணவு பழக்க வழக்கங்களை பழகி கொள்ள வேண்டும். நான் அதிகமான நபர்களை சந்தித்த பொழுது அவர்கள் மக்களுக்காக சேவையாற்றி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த இயற்கையான முறையில் வந்து விவசாயத்தை செலுத்தல், அதன் மூலமாக சிறந்த காய்கறிகளை உற்பத்தி செய்து மற்றவர்களுடன் பரிமாறிக்கொள்ளுதல், இப்படியான வேலையை வந்து நாங்கள் வேலை என்று பார்க்கக்கூடாது, சேவைகளில் சில மனிதர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். கட்டாயமாக அதனை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்வது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அடுத்ததாக இன்றைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான டே, ஸ்பெஷலான டே அப்படின்றத விட அடுத்த பகுதிக்கும் இவருக்கும் வந்து ஒரு நெருக்கமான உறவு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு சிறு வயதிலிருந்து இந்த கதைகள் மீதான ஆர்வம் இருக்கிறதா? கதை சொல்லி வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளை, அதனால் மொழி மீதும் எங்களுடைய பண்பாடு கலாச்சாரங்கள் மீதும் ஒரு நல்ல பிடிப்பு வந்திருக்கிறது. கதை சொல்லி வளர்க்காத பிள்ளைகள் இன்றைக்கு சமூகத்திலே பல ஆபத்துக்களை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள். இன்றைக்கு இந்த போதை என்கின்ற இந்த பிரச்சனை கூட பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையிலான சரியான ஒரு புரிந்துணர்வு. அவர்கள் ஒரு வட்டம், இவர்கள் ஒரு வட்டம், அவர்கள் ஒரு உலகம், இவர்கள் ஒரு உலகம். இந்த பொதுவாக இந்த ஓட்டிசம்னு சொல்லப்படுகின்ற தன்மை, மன இறுக்க நோய் என்று சொல்வார்கள், அது இன்றைக்கு சமூகத்திலே பலர் இருக்கிறது. நானும் ஒரு ஓட்டிசம் குழந்தையின் தகப்பன். இப்போ ஓட்டிசம் என்பது சொல்வார்கள், அவர்கள் அந்த குழந்தைகள் தமக்கென்று ஒரு உலகத்தை உருவாக்கி தமக்கென்று ஒரு சிந்தனை வட்டத்துக்குள்ளே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் சமூகத்தோடு ஒன்றுடைய மாட்டார்கள், அவர்கள் தனியாக இருப்பார்கள். அவர்களுக்கென்று சிறப்பான திறமைகள் இருக்கும், அதை இனங்கண்டு அந்த இடத்திலே அவர்களை மேம்படுத்தினால் அவர்கள் உலக புகழ் பெற்று வருவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது. இது பார்த்திங்கண்டால் விஞ்ஞானி ஐன்ஸ்டீன், மற்ற எங்களுடைய பிரபஞ்ச விஞ்ஞானி, இப்படி பலரை பார்த்துக்கணும்னா எல்லோரும் ஓட்டிஸ்டிக், ஓட்டிசம் உரியவர்கள். ஆனால் இன்றைக்கு இந்த ஓட்டிசம் என்பது ஒரு வரையறைக்குள் இருந்தது. இன்றைக்கு பொதுவாக எல்லாமே கிட்டத்தட்ட ஓட்டிசம் மாறுத்தன் சமூகத்தில் நாங்கள் பார்த்துக்கிறோம். அவன் ஒரு மாதிரி, அவன் ஒரு ரிசர்வ் டைப், அது தான் தண்டபாடமாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் சொல்ல கேள்விப்பட்டுக்கிறோம். அது என்னன்னு சொன்னால், அப்போது இந்த சமூகத்துக்கு இந்த ஓட்டிசம் என்பதை பற்றிய ஒரு புரிதல் இல்லை என்பதால் அவ்வாறு சொல்லப்பட்டது. உண்மையில் அந்த ஒரு ரிசர்வ் டைப்னு சொல்லப்படுகின்ற ஆள் ஒரு மாதிரி, அது ஒரு மூடி டைப், ஒரு டக்குன்னு மூட் அவுட் ஆகிடுவார், அப்படியான ஆக்கள் தான் ஓட்டிசம்னு சொல்கிறது. ஆனால் இன்றைக்கு பார்த்தா இது சகஜமாயிட்டுது. இன்றைக்கு செயற்கை முறையான ஓட்டிசம் என்பது சமூகத்திலே வந்துட்டு, இப்போ பெற்றோர்கள் தங்களுடைய கடமை நிமித்தமாகவோ தங்களுடைய பொழுதுபோக்கு நிமித்தமாகவோ அவர்கள் தனிப்பட்ட ஒரு அஜெண்டா கூட இருப்பார்கள், பிள்ளைகள் ஒரு அஜெண்டா. இந்த இரண்டு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் சந்திக்கின்ற, ஒருவர் விருப்பு வெறுப்புகளை பகிர்ந்து கொள்கின்ற, சம்பாஷிக்கின்ற, சம்பாஷணை செய்கின்ற இந்த தன்மைகள் எல்லாம் இன்றைக்கு இல்லாமல் போயிட்டு, அதனால தான் புறக்காரணிகள் வந்து மிக இலகுவிலே செல்வாக்கு செலுத்துகின்றன. அந்த புறக்காரணிகளுடைய செல்வாக்கால் தான் இன்றைக்கு எங்கள் சமுதாயம் சீரழிஞ்சு போயிருக்கிறது. அப்போ இந்த மாதிரி தன்மைகளை மாற்றி அமைப்பதற்கு சிறுபராயம் முதலே பிள்ளைகளை மடியில் இருத்தி, அல்லது ஒரு ஆசனத்தில் அருகில் இருத்தி, நல்ல அழகான உடல் மொழி கொண்டு அவர்களுக்கு நல்ல நீதி கதைகளை சொல்லிக் கொடுப்பதன் மூலமாக வாழ்க்கைக்கு தேவையான நன்னறிகளை அவர்கள் அந்த காலத்திலே பெரியவர்கள், பெற்றோர்கள், வீட்டில் உள்ள மூத்தவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு, பேர குழந்தைகளுக்கு இதை செய்து கொடுத்தார்கள். அப்படி வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் இன்றைக்கு வாழ்வாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சமூகத்துக்கு ஒரு நல்ல பொறுப்பானவர்களாக இருக்கிறார்கள். இப்போ கதை என்பது மிக முக்கியமானது. கதை சொல்லிகளை நாங்கள் இழந்து கொண்டு வருகிறோம். அண்மையிலுள்ள குழந்தை மா சண்முகம் அவர்கள், அவருடைய இழப்பும் ஒரு சிறந்த ஒரு கதை சொல்லியை நாங்கள் இழந்தது போன்றிருக்கும். வானொலி மாமா என்று சொல்லக்கூடிய ஒரு சிவலிங்கம் மாமா, அவரை இழந்திருக்கிறோம். அப்போ கதை சொல்லிகள் என்பது ஒரு மிகப்பெரிய ஒப்பற்ற ஒரு கலைக்குரிய ஒரு விஷயம். நாங்கள் சமூகத்திலே அப்படி இயல்பாகவே அழகாக கதை சொல்லுகின்றவர்கள், அவர்கள் கதை சொல்லுகின்ற போது கேட்டால் நாங்கள் அந்த கதைக்குரிய காலத்துக்குள் நாங்கள் போயிடுவோம். இப்போ முயலாமை கதை சொன்னால் ஏதோ அந்த முயல் மாமையும் முயற்சி நடக்கிற இடத்துல நாங்கள் ஏதோ ஒரு விலங்காக மாறி அதில் நின்று பார்க்குற மாதிரி எங்களை அப்படியே கொண்டு போவார், அழகாக கதையை கொண்டு போவோம். சில பேர் கதை சொல்ல என்ன செய்ய, கதையை அப்படி வாசித்து போட்டு அப்படியே பார்த்துட்டு வாசித்து போட்டு கதை சொல்லியா சென்று போ, அப்படி இல்லை கதை சொல்லி என்பது கதையை உள்வாங்கி அந்த கதையில் இருக்கின்ற நீதி என்ன, தத்துவம் என்ன என்பதை உணர்ந்து அதை அழகாக நாங்கள் யாரை நோக்கி அந்த கதையை சொல்கிறோமோ அவர்களுடைய உணர்வுகளை மிக இறுக்கமாக பிடிச்சு சொல்கிறது. அவ்வாறான சிறப்பான அம்சங்களோடு எங்களுடைய வணக்கம் தமிழுடைய நிகழ்ச்சியிலே ஒரு கதை சொல்லி இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். திரு கானாயின கமலநாதன் அவர்கள் இந்த கதை அறம், கதை வழி அறம்மொழி, கதை வழி அறத்தை மொழி என்ற அந்த பகுதியின் ஊடாக நீண்ட
காலமாக தொடர்ச்சியாக எங்களுக்கு பல கதைகளை சொல்லிக் கொண்டு வருகிறார் என்று அவருடைய பிறந்த நாள் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். அவர் யாழ் பல்கலைக்கழகத்திலே கலாவித்தகர், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் நாடக கலாவித்தகர் என்ற வட இலங்கை சங்கீத சபையினுடைய பட்டத்தை பெற்றிருக்கிறார். நாடகத்துறையிலே இயல்பாகவே வீரமணி, மற்றது வீரமணி ஐயா, மற்றது வி வி வைரமுத்து போன்றவர்கள் வீரமணி ஐயா என்ற சிறப்புகளை பற்றி அறிந்து வளர்ந்தவர். இசையினுடைய அறிவு அவருக்கு இருந்திருக்கிறது. அதைவிட வி வி வைரமுத்து அவர்களுடைய நாடகங்களை சிறுபிராயத்திலேயே அவருடைய பெற்றோர்கள் ஊடாக சென்று போய் பார்த்து அவதானித்து வளர்ந்திருக்கிறார். அப்போ இயல், இசை, நாடகம் என்ற இந்த மூன்று துறைகளிலும் இருக்கக்கூடிய தமிழின் சிறப்புகளை சிறுபிராயம் முதலே அவர் அறிந்து கற்று தேர்ந்த ஒருவராக இருக்கிறார். அதனால்தான் அவரால் சிறந்த கருத்துக்களை உரிய கதைகளை மிக அழகாக சொல்லக்கூடியதாக அவர் கதை சொல்லுகிற போது பார்த்து இப்படி கேட்டுக்கொண்டே இருக்கலாம். பல நாடக ஆற்றுகைகளை அவர் செய்திருக்கிறார். அதைவிட பல குறும்படங்களை அவர் இயற்றியிருக்கிறார். ஒரு கலாமன்றம் ஒன்றை உருவாக்கி அந்த கலாமன்றத்தின் ஊடாக பல செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார். இவ்வாறு பல்வகைத்தன்மை உள்ள ஒரு செயற்பாடு போராளியாக சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற திரு கமலநாதன் அவர்களுக்கு எங்களுடைய வணக்கம். தமிழொழி சார்பாகவும் டான் குடும்பத்தின் சார்பாகவும் இந்த கதை வழி அறமொழி என்ற பகுதியை ரசித்து கேட்டு பயன்பெறுகின்ற உங்கள் சார்பாகவும் உங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டே இன்றைக்கு அவற்றை பிறந்தநாள் அன்றைக்கு என்ன கதை சொல்ல போகிறார் கட்டாயமாக பார்க்கலாம். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். எங்களுடைய உலகங்களும் பார்க்கின்ற டான்ஸ் சொந்தங்களுக்காக 100க்கு மேற்பட்ட பகுதிகளில் வந்து அவரை வந்து இந்த கதை மொழி அறவழி, அதாவது கதை வழி அறமொழி இந்த தலைப்பினூடாக பல்வேறுபட்ட கதைகளை உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறார். இதுவும் ஒரு பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அனைவர் சார்பாகவும் இனிமையான பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அடுத்ததாக பார்க்கலாம் கதை வழி அறமொழி பகுதியினூடாக. டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கதை வழி அறமொழி அது ஒரு செல்வமும் செல்வாக்கும் பொருந்திய செங்கோல் செலுத்தி வாழக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டின் மன்னன் அந்த மக்களுக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்தான். அவன் பொதுவாகவே ஏழை எளியவர்கள், அந்தணர்கள், இடப்போர்கள் மற்றும் கலைஞர்களுக்கெல்லாம் அவன் நிறைய உதவி செய்து கொண்டு வந்தான். ஒரு புது அறிவிப்பை விடுத்தான். என்னை முதன் முதலாக காண்கின்ற கலைஞர்களுக்கு, கவிஞர்களுக்கு நான் 2 பொற்காசுகளை கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு அறிவித்தலை விடுத்தான். இதனை ஒரு ஏழை கவிஞன் கேட்டான். கேட்டவுடன் அவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி, உடனே பரபரப்பாகி போய்விட்டது. இப்படியாவது நான் அந்த 2 பொற்காசுகளையும் நான் பெற வேண்டும் என்று சொல்லி அவன் ஒரே பரபரப்பு. இப்பொழுதோடா விடிய போகிறது, அவன் அங்கும் இங்கும் திரிகிறான், நேரம் போவதாகவே தெரியவில்லை. இப்பொழுது அவன் என்ன செய்கிறான், இதற்கு மற்றவர்கள் வர முதல் நான் அந்த பொற்காசுகளை பெற்றுவிட வேண்டும் என்ற எண்ணத்திலே அவன் அந்த நகரை நோக்கி நடக்க ஆரம்பிக்கின்றான். மாலை நேரம் இப்பொழுது நடுநிசி ஆகின்ற பொழுது அரண்மனைக்கு பக்கத்தில் அண்மையிலே சென்று விட்டான். நடுநிசி வேளையிலே யார் இந்த அரண்மனைக்கு அருகிலே செல்வதென்று அந்த காவலர்கள் ஓடி வந்து அவனை பிடித்து விட்டார்கள். ஏன் இந்த நேரத்திலே செல்கிறாய் அவன் சொன்னான். நான் பரிசு வாங்குவதற்காக செல்கிறேன். பரிசு வாங்குவதற்காக அரசன் சொன்னது நாளை காலை தான் சொன்னான், நீ இப்பொழுது வருவது சந்தேகமாயிருக்கிறதுன்னு சொல்லி அவனை அடித்து உதைத்து அவனை கொண்டு சென்று சிறையிலே தள்ளினார்கள். விடிந்ததும் அந்த கவிஞனை அழைத்து சென்று அரசன் முன்னே நிறுத்தினார்கள். அரசே, இவன் நடுநிசி நேரம் அரண்மனையிலே சந்தேகத்திற்கிடமான முறையிலே நடமாடினான், ஆகவே இவர்களை இவனை கைது செய்து நாங்கள் சிறையில் அடைத்தோம், இப்பொழுது உங்கள் முன்னால் ஒப்புவிக்கிறோம். உடனே அரசன் கேட்டான், மகனே நீ எதற்காக வந்தாய்? நான் பரிசு பெற வந்தேன். பரிசு பெறுவதற்காகவே அந்த வேளையிலே வந்தாய்? நீங்கள் தான் அறிவித்தீர்களே, முதன் முதலாக சந்திப்பவர்களுக்குத்தான் பரிசு கிடைக்கும் என்று. ஓ அப்படியா என்று சொல்லி அவன் சொன்ன அவன் சொன்னான், ஐயா என்னை அரசே என்னை மன்னித்து விடுங்கள், நான் என்னுடைய ஏழ்மேலை காரணமாகத்தான் நான் முதன் முதலாக வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் அந்த அப்படி நடந்து கொண்டேன் என்று சொன்ன பொழுது இரக்கம் கொண்ட அரசன், சரி உன்னுடைய கதையை நான் கேட்டு அப்படியே நான் நம்புகிறேன், உனக்கு 2 பொற்காசுகள் அல்ல, நான் அதற்கு கூடுதலாகவும் தர நான் யோசிக்கிறேன், உனக்கு எத்தனை பொற்காசுகள் வேண்டும்? என்ன அரசே, எத்தனை பொற்காசுகள் கேட்டாலும் தருவீர்களா? கட்டாயம் தருவேன்.
அப்படியா? அப்படி என்றால் அரசே எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் வழங்க வேண்டும். சரி, தரலாம். இப்பொழுது அந்த அந்த கவியன் வீடு நோக்கி செல்கின்றார். வீடு நோக்கி செல்லணும்னா ஐயோ, 2 பொற்காசுகளுக்கு பதிலாக 20 பொற்காசுகள் கேட்போமா? இல்லை இல்லை, 20 பொற்காசுகள் என்ன, அதை விட 200 பொற்காசுகள் கேட்கலாமே, 2000 பொற்காசுகள் கேட்கலாம் என்று அவன் தனக்குள்ளே ஒரு போராட்டத்தை நடத்தினான். ஒரு நிம்மதி இல்லாமல் அவன் தன்னுடைய குடும்பத்தாரோடும் இதையெல்லாம் கதைத்து விட்டு அவன் மிகவும் ஒரு பரபரப்பான சூழலில் இருக்கின்ற பொழுது அங்கே ஒரு பெரிய ஒரு யோகி ஒருவர் வருகின்றார். இவனை கண்டவுடன் இவனுடைய நிலைமையை உணர்கின்றார். இப்பொழுது அவர் சொல்லுகின்றார், மகனே, ஆசையை துறைந்தவன், இந்த பேராசையை துறந்தவன் தான் மகிழ்ச்சிகரமாக வாழலாம். அவன் தானும் மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்து மற்றவர்களையும் மகிழ்ச்சிகரமாக வாழ்வதற்கு அவன் அனுசரணையாக இருப்பான். ஆகவே பேராசை வேண்டாம், அது பெரும் தரித்திரமாக முடியும் என்று மட்டும் சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார். இப்பொழுதுதான் அந்த கவியன் சிந்திக்கிறான், உண்மைதான், இந்த 2 பொற்காசுகள் கிடைக்கும் என்று கேள்விப்பட்டதிலிருந்து நான் இத்தனை தூரம் நான் இப்பொழுது பரபரப்படைந்து விட்டேன். சிறையில் கூட நான் அடைக்கப்பட்டேன். அரசனுக்கு முன்னால் நான் ஒரு குற்றவாளியாக நிறுத்தப்பட்டேன். ஆகவே எனக்கு சரி, நாளைக்கு நான் அரசனை சென்று சந்திப்போம். அடுத்த நாள் அரசனிடம் செல்கின்றான், வா மகனே, தீர்மானித்து விட்டாயா, இத்தனை பொற்காசுகள் உனக்கு வேண்டாம், வேண்டும். இப்போ அந்த கவிஞன் சொன்னான், அரசே, எனக்கு ஒன்றுமே வேண்டாம். என்ன சொல்கிறாய்? ஆமரசே, எனக்கு ஒரு பொற்காசுமே தேவையில்லை, நான் வாழ்ந்தது போலவே மகிழ்ச்சியாக நான் வாழ ஆசைப்படுகிறேன், அதில் தான் நான் நிறைவடைவேன். அப்படியா? உண்மை, எனக்கு அந்த ஆசையினால் நான் என்னுடைய மகிழ்ச்சியை எல்லாம் நான் கெடுத்து கொண்டேன். ஆகவே என்னை மன்னித்து விடுங்கள், இனி நான் நானாக வாழப்போகிறேன் என்று கூறி அந்த அரசனிடம் விடைபெற்று கொண்டு சென்றான். மேலே ஆசை, அதிலும் பேராசை எங்களுடைய நிம்மதியை, எங்களுடைய ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்வை கெடுத்து விடும். அந்த அது மட்டுமல்ல, மற்றவருடைய மகிழ்ச்சியையும் அது கெடுத்து விடும். ஆகவே நாங்கள் பேராசைப்படக்கூடாது, பேராசைப்படாமல் நிதானமான வாழ்க்கையை மேற்கொள்வது என்று கூறுவது அறம்.